அனைவருக்கும் இனிய வணக்கம். மற்றும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்த அனைத்து உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நம்ம தெரிவிச்சுக்கலாம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கூடாயில் கூடாயில் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4100 நம்ம பை சான்சஸ் சொல்லியிருந்தோம். டார்கெட் வந்து 4180 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். டெய்லியை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்ட் தான். சின்ன கவரிங்காக தான் மேலே போகுது நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளோட இண்டிகேட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம பையா செல்ல அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடலாம். நியூ நண்பர்களுக்காக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இதில் ஒரு 3-3 இண்டிகேட்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, 15-minute ஸ்ட்ராட்டஜி, சூப்பர் ட்ரெண்டு, ADX ப்யூர் பாயிண்ட் சேர்ந்து எப்போ வந்து ஸ்ட்ராங் பை ஸ்ட்ராங் செல் வருது நம்ம அப்போ தான் என்ட்ரு ஆகுது. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 15 minutes பை இருக்குது, 5 minutes பை சான்ஸு. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 110 மேலே பை சான்ஸு தான். இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 100, அதாவது 4100 ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம பை பண்ணலாம். அதுவைஸ் இந்த இடத்துல நம்ம பையன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்குகள், அதாவது 100% பையனுங்க பார்த்தீங்கன்னா கிடையாது, 75% சான்ஸ் வந்து 180 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 5 minutes சூப்பர் ட்ரெண்டாக ஸ்டாப் லாஸ் ஆச்சு, நீங்கள் தைரியமாக பை பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரெண்டு வந்து பொறுத்தளவுக்கு செல் ட்ரெண்டு 180 வெளியில் வந்தது நல்லது. அதர்வைஸ் இல்லைன்னா 5 minutes ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். செல் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 4090 தான் செல் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 4090 கீழே செல் சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் 110 நான் 120 தான் பை பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா செல் ட்ரெண்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு வாய்ப்பாக இருக்கும். கூடாயில் பொறுத்தளவுக்கு 100% செல் சான்ஸு, 75% பை சான்ஸு, 120 அப்போ பை சான்ஸு கூடாயில், 90 செல் சான்ஸு கூடாயில் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு, ஜிங்கை பொறுத்தளவுக்கு இப்போ 214.50 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலில் நம்ம பை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம டெய்லியில் அனலைஸ் பண்ணிக்கலாம். டெய்லியில் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 230 210 வரைக்கும் வந்துருந்து 20 இதுக்கான கரெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட் லீவு சம இந்த மாதிரி ரேஞ்ச் போன்ற ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஒரே இடத்துல மேலே போக கீழே வர அந்த மாதிரி இருக்குது. பட் ADX பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பையோ செல்லும் கிடையாது, சூப்பர் ட்ரெண்டில் பை சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமானா வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஒரு சின்ன ரிஸ்க்கு இருக்குது, ஏன்னா ADX ஒன்றும் சப்போர்ட் பண்ணல, ஆனால் 75% பை சான்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ ஒரு 215-250 மேலே நம்ம பை சான்ஸாக யூஸ் பண்ணலாம். 215 இல்லைன்னா 216 பிரேக் ஆயிடுச்சுன்னா இன்னும் சூப்பர். 222 வரைக்கும் டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சம் உங்களுக்கு 5 minutes கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். 5 minutes பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சூப்பர் டென்ல பை, ADX ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. இப்போ வெயிட் பண்ணி பை சான்ஸாக யூஸ் பண்ணலாம். செல் சான்ஸ் அப்படின்னா 212 கீழே தான் செல் சான்ஸு, நீங்கள் பை சான்ஸாக யூஸ் பண்ணுறது நல்லது. ஜிங்கை பொறுத்தளவுக்கு 215-250 மேலே இல்லைன்னா 216 பிரேக் ஆச்சுன்னா இன்னும் சூப்பர். அதுக்கடுத்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பரை பொறுத்தளவுக்கு அதுவும் பை சான்ஸ் தான், 418 மேலே. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக பை பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் ADX 15 14 இருக்குது, இது 21 வந்தால் தான் நமக்கு பை ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். 218 மேலேயே பை சான்ஸு, 217 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ADX உங்களுக்கு வந்து 20 மேலே வந்ததுன்னா என்ன கேப்பி, ஆல்மோஸ்ட் 419 மேலேனா இன்னும் கொஞ்சம் நல்ல ADX நல்லா சப்போர்ட் பண்ணும். சைடு வேஸில் ட்ரேட் ஆகி 50 தான், 419 மேலே கூட நீங்கள் தைரியமாக பை பண்ணிக்கலாம். காப்பரை பொறுத்தளவுக்கு பை சான்ஸு, செல்லுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. செல் சான்ஸ் அப்படின்னா 414 கீழே மோஸ்ட்லி காப்பரை பைக்கிறதுக்கு பெஸ்ட்டு. ஓகே நம்பர்ல, அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்தளவுக்கு நேற்றுலேருந்தே பை சான்ஸ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி இப்போ பை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணலாம், 640 மேலே பை சான்ஸு. இப்போ 15 சூப்பர் ட்ரெண்ட் செல் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக பை பண்ணிக்கலாம். 640 மேலே பை சான்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது, 15 செல் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதர்வைஸ் 1 hour கொஞ்சம் செக் பண்ணிடுவோம் கோல்டை பொறுத்தளவுக்கு. ஓகே, எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டெய்லியை பொறுத்தளவுக்கு
உங்களுக்கு பைக்கில் இருக்குது. அப்படின்னாலும் இது வந்து 75% தான் நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகுது, 100% கிடையாது. ஏன்னா டெய்லியை பொறுத்தளவுக்கு ஏலிஎக்ஸ், சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே செல்லு இருக்கிறனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. நம்ம 15 minutes ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுனால 15 minutes இன்னும் நல்ல, இப்போ 31:40 பிரேக் ஆனால் தான் உங்களுக்கு பை சான்ஸு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூடாயில் இருக்கட்டும், காப்பராக இருக்கட்டும், எல்லாமே அனலைஸ் பண்ணியாச்சு. கூடாயில் பொறுத்தளவுக்கு 4120 எவோ பையே செல்லுனா 490 கிலோ செல்லு, காப்பரை பொறுத்தளவுக்கு 418 எவோவை பை தான், ஸ்டாப் லாஸு 417 தான் ஸ்டாப் லாஸு, நீங்கள் தைரியமாக பை பண்ணிக்கலாம். ஜிங்கை பொறுத்தளவுக்கு 215.50 இல்லைனா 216 பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு பை சான்ஸு. கோல்டாக இருக்கட்டும், ஜிங்காக இருக்கட்டும், காப்பர், கோல்டு, ஜிங்கு, காப்பர், கூடாயில் ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்றைக்கி இருந்து பை சான்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. செல்லுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. கேர்ஃபுல்லாக போடணுங்க, மினிமம் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள். ஒரு ட்ரேடிங்க்கு 2000 ரிஸ்க் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடிங் கண்டிப்பாக இன்றைக்கி அமையும் நினைக்கிறோம். நேற்று வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் ஒரு 6000 பக்கமாக பண்ணோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஈவினிங் ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கிறோம். மீண்டும் ஈவினிங் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வைக்கிறேன்.